பண்டி உண்மையாவே ஒரே நல்ல வீட சூப்பரா பண்ணிட்டியே. நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல பண்டி. ஆனா கீழ தான் நிறைய குப்பையா இருக்குனா. டேய் சிண்டோ, அதெல்லாம் கூட்றக்கு சீமார் தர ஆளு கொண்ட கையில எடுத்து மடமடன்னு கூட்டி க்ளீன் பண்ற வழிய பாருங்க. சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என்னக்கா நீங்க வேலை செய்யறதுக்கு சம்பளமா தர போறீங்க? அப்படி சாப்பிடவாது ஏதாவது செஞ்சு கொடுங்கக்கா. அதான் நான்சி நாளைக்கு ஊருக்கே விருந்து வைக்க போறாளே, அப்புறம் என்ன? இப்ப பேசிக்கிட்டு இருக்காம எடுத்து மடமடன் கூட்டுங்க ரெண்டு பேரும். போங்கனா நீங்க நாளைக்கு சண்டே வெளியில கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா இங்க வந்து க்ளீன் பண்ண விட்டுட்டீங்களே. அதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இப்ப முதல்ல சுத்தமா கூட்டுங்க. டேய் சிண்டு சோட்டு, நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போங்க. உங்கள மாதிரி மெதுவா கூட்டிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. என்ன மாதிரி இப்படி வேகமா கூட்டணும், அப்பதான் கூட்டி முடிக்க முடியும். பாத்தீங்களா எப்படி சுத்தமாகுதுன்னு? அப்பாடா, ஒரு வழியா கூட்டி முடிச்சாச்சு. நான்சி, இப்பதான் வீட்டை பாக்குறக்கே வீடு வீடு மாதிரி இருக்கு. நான்சி, நாளைக்கு பால் காய்ச்சல் அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? வாவ் பண்டி, உண்மையாவே நான்சியோட இன்டீரியர் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு பண்டி. 3 ரூம்ஸ் இருக்கா, நல்லா பண்ணிருக்க. பாத்தியாடா சிண்டு, நம்ம எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம். இந்த ரோஸ் வந்து பண்டிய மட்டும் பாராட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம எல்லாம் ஒண்ணுமே பண்ணவே இல்லையா? சரி சரி, இப்ப இத வச்சு ஒரு சண்டே ஆரம்பிக்காத நான்சி. எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம். வீட்டு சாமானத்தை எல்லாத்தையும் ஆளுக்கு ஒருத்தரா போய் எடுத்துட்டு வாங்க. போங்க அண்ணா. நான் போய் கிச்சன்ல வைக்கிற சாமான எல்லாம் எடுத்துட்டு வரேன்னா. அண்ணா என்னடா இது, ஒரே மண் பாத்திரங்களா இருக்கே. சில்வர்ல வாங்களே, அவங்க வீட்டுக்கு வாங்கின மாதிரி. சோட்டு, எங்க அம்மா எல்லாமே மண் பாத்திரத்துல தான் சமைப்பாங்க, அப்பதான் ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்லுவாங்க சோட்டு. நான்சி, இந்த கடைசியில் இருக்கிறது தானே கிச்சன், நீ கொஞ்சம் தள்ளிக்கோ. எல்லாத்தையும் எடுத்து கடகடன் நானே அடுக்கிறேன். வீட்டுக்குள்ள வேலையை முடிக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. இன்னும் வீட்டுக்கு வெளியில வேலை எக்கச்சக்கமா இருக்கு. இப்படி மெதுவா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்ப கிரக பிரவேசத்தை பண்றது? பண்டி, நீ சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள பண்ணின வரைக்கும் போகுது பண்டி. மீதி எல்லாத்தையும் நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து பண்ணிக்கிறோம். இப்ப வாங்க எல்லாரும் சேர்ந்து வெளியில போயிட்டு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு தேவையான வேலையை பார்க்கலாம். பண்டி, நேத்து அந்த என்ஜினியர் என்ன பேச்சு பேசினாரு. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்படி வீட்டை அழகா முடிச்சிட்டோம்னு பார்த்தா என்ன சொல்லுவாரு? வாய் அடைச்சு போயிருவாரு. அக்கா, இதுக்கு மேல என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுக்கா. மீதி வேலையெல்லாம் நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க. நான் போய் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் மாத்திட்டு நிக்க போறேன். நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேங்கா. பண்டி, எதுக்காக வீடு ஃபுல்லா ஒயிட் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க? பாக்கறதுக்கு ரொம்ப பிளெயினா இருக்கு பண்டி. ப்ளீஸ் பண்டி, இதோட கலரை சேஞ்ச் பண்ணுங்க. அப்பதான் வீடு பாக்கறதுக்கு ஒரு லுக்கா அட்ராக்டிவா இருக்கும். நான்சி, லில்லி சொல்றது கூட கரெக்ட் தான். நான் இப்ப எல்லோ கலர் அடிச்சு விடுறேன்ப்பா. கிரக பிரவேசம் முடிச்ச உடனே பெயிண்ட் கலரை சேஞ்ச் பண்ணணும்னா நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சரியா? இப்ப வந்து பாக்குறவங்க எல்லாம் நல்லா பாராட்டணும்ல, அதனால ஏதாவது ஒரு கலர் அடிச்சு விடுறேன். என்ன பண்டி நீ, இந்த எல்லோ கலரே நல்லா தான் இருக்கு. நீ அடி, நாங்கள அதெல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டோம். இதுவே சூப்பரா தான் இருக்கு. அக்கா, உண்மையாவே லில்லி அக்கா சொன்ன மாதிரி இந்த கலரை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கே ஒரு கலர் வந்துருச்சுக்கா. வீட்டுக்கு ஒரு பெரிய பூசணிக்காய் தான் சுத்தி போடணும். அவ்வளவு அழகா இருக்கு உங்க வீடு. நோ நோ பண்டி, இன்னும் இந்த வீடு கம்ப்ளீட் ஆகல. நான் வில்லேஜ் ஹவுசஸ் எல்லாம் பாத்திருக்கேன். அழகழகான கோலம் போட்டிருப்பாங்க. எதுக்காக நீங்க கோலம் போடல? எஸ் பண்டி, ரோஸ் சொல்றதுதான் கரெக்ட். எனக்கு நல்லா கோலம் போட வரும். நீ என்கிட்ட பெயிண்டையும் பிரஷையும் கொடு, நான் ஒரு அழகான கோலம் போட்டு விட்டுறேன். நான்சி, பாத்தியா நான்சி, இந்த லில்லியும் ரோஸும் பேருக்கு தான் அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. நம்ம ஊர் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு நம்மளை விட நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆமா மண்டி, எனக்கே இந்த நெல்லிக்கோலம் எல்லாம் இவ்வளவு அழகா போட வராது. இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சூப்பரா போடுறாங்க பாத்தியா. நான்சி அக்கா, பேசாம நீங்க லில்லி அக்கா கிட்டயும் ரோஸ் அக்கா கிட்டயும் கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுங்கக்கா. அப்பதான் உங்களுக்கு நம்ம ஊர் கலாச்சாரம் எல்லாம் நல்லா தெரியும். டேய் சிண்டு, சைக்கிள் கேப்ல நீ என்ன கிண்டல் பண்ணாத, ரொம்ப ஓவரா பண்ணாத, சரியா? லில்லி போட்ட மாதிரியே இப்ப நானும் ஒரு டெக்கரேஷன் கோலம் போடுறேன் பாக்குறியா? இந்த மாதிரி நெளி நெளியா கூட போடுவாங்க கிராமத்து வீட்ல. வாவ் நான்சி, நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீ பண்ணிட்ட. உண்மையாவே இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு நான்சி. தேங்க்யூ ரோஸ், தேங்க்ஸ் பா, எல்லாம் உங்க ஐடியா தான். நான் சொன்னேன் இல்ல நான்சி, இப்பதான் உங்க வீட்டுக்கே ஒரு கலை வந்திருக்கு. நாளைக்கு கண்டிப்பா வீட்டை பாக்குறவங்க எல்லாரும் உங்க வீட்டை கண்டிப்பா பாராட்டுவாங்க. அது என்னமோ கரெக்ட் தான். சரி, வீட்டு டெக்கரேஷன் முடிஞ்சது, அடுத்த வேலையை பார்க்கலாம். நாளைக்கு சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் குளிக்கிறவங்க எல்லாம் போய் கிணத்தடியிலேயே குளிங்க. சுடு தண்ணி எல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் பச்சை தண்ணி தான். ஐயோ ஐயோ, இந்த ஆடி மாசத்துல பச்சை தண்ணியில குளிக்க வைக்கிறாங்களே, தண்ணி ஐஸ் மாதிரி இருக்குது. அடிக்கிற காத்துக்கு நான் அப்படியே ஐஸா மாறிடுவேன் போல இருக்கு. கடவுளே, நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும். டேய் சிண்டு, நீ ஒருத்தனே இவ்வளவு நேரம் குளிச்சிட்டு இருந்தா நாங்க எல்லாம் எப்படா குளிக்கிறது? சீக்கிரமா குளிச்சிட்டு டிரெஸ் மாத்திட்டு வாடா. அட கடவுளே, இதுல வேற அவசரப்படுத்துறாங்க, இது வேலைக்கு ஆகாது.
அப்படியே ஒரு பக்கெட்டோட எடுத்து ஊத்திட்டு Dress மாத்திட்டு கிளம்ப வேண்டியதுதான். பண்டி எல்லாரும் குளிச்சு ரெடி ஆயாச்சே. அடுத்து என்ன வேணும்னு சொல்லு பண்டி. நான்சி இப்போதான் உங்க அம்மா வந்து நீங்க எல்லாம் குளிச்சிட்டீங்களான்னு கேட்டுட்டு போனாங்க. அவங்க ரெண்டு மூணு லேடிஸோட வந்திருவாங்க காய்கறி கட் பண்றதுக்கெல்லாம். பப்ளூ வந்து காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். அவ வந்தானா எல்லா காய்கறி இறக்கி வைக்க வேண்டியதுதான். இதோ பப்ளூவே வந்துட்டான் பண்டி. எல்லா காய்கறி ஒவ்வொருத்தரா இறக்கி வைங்க பா. அக்கா, இவ்ளோ காய்கறி கட் பண்றதுக்கு உங்க அம்மா ஆளுங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்களா? டே சிந்து, அங்க பேசிக்கிட்டு இருக்காம எல்லா காய்கறி முதல்ல இறக்கி கீழ வைடா. கட் பண்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். பப்ளூ சொன்ன காய்கறி எல்லாம் மறக்காம வாங்கிட்டு வந்துட்டல்ல. நான்சி, உங்க அம்மா லிஸ்ட்ல என்ன கொடுத்தாங்களோ ஒண்ணு மறக்காம வாங்கிட்டு வந்தாச்சு பாரு. வெங்காயம், தக்காளி எல்லாம் இருக்கு பாரு. பசங்களா, எல்லாம் குளிச்சிட்டு புது Dress மாத்திட்டீங்களா? பரவாயில்லையே, நான் ஆளுங்களை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள காய்கறி எல்லாம் மார்க்கெட்ல போய் நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்களே. இதோ மாலாவே வந்துட்டா. அக்கா, என்னக்கா காய்கறி எல்லாம் வந்து இறங்கிருச்சா? பரவாயில்லக்கா, நான் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்துட்டேன். எங்க அந்த ராசாத்தி இன்னும் காணோம்? ஏ மாலா, நீ வரும்போது உன்னை அவளையும் தானே கூட்டிட்டு வர சொன்னேன். தனியா வந்து நின்னுகிட்டு இருக்க. சொல்ல சொல்ல வந்துட்டா பாரு, இந்த ராசாத்திக்கு 100 ஆயுசு. வா ராசாத்தி. என்னக்கா இது, ஒரு ஊருக்கே விருந்து சமைக்கிற அளவுக்கு காய்கறியை வாங்கி வச்சிருக்கீங்க. இதை எல்லாத்தையும் போட்டு சமைக்கணும்னா 1 வாரம் ஆகும்க்கா. அக்கா, சமையல் எல்லாம் நாங்க பாத்துக்குவோம். நீங்க காய்கறி கட் பண்ணி தந்தீங்கன்னா போதும், மத்ததெல்லாம் ரெடியா இருக்குக்கா. தம்பி, ரெடியா இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது. காய்கறி எல்லாம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு பிளேட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, கத்தி எடுத்துட்டு வாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பக்கத்துல வைங்க. அப்பதான் வெட்டி போட முடியும். அக்கா, நீங்க கேக்குறதுக்கு முன்னாடியே எல்லாமே வந்துரும்க்கா. ப்ளீஸ் கா, கொஞ்சம் சீக்கிரம் வெட்டி கொடுங்கக்கா. ஆகட்டும் ஆகட்டும், நீங்க அடுப்ப பத்த வைங்க, அதுக்குள்ள வெட்டி முடிக்கிறோம். ஏ ராசாத்தி, அந்த கிளாசிக் மினி ஸ்டோரியில பாத்தியா, அந்த மோனாவும் லிசாவும் பண்றது ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்குது. லில்லி வீட்ல இருந்து முட்டையை திருடிட்டு வந்துட்டாங்க. மாலாக்கா, என்னக்கா நீங்க சீரியல் கதையெல்லாம் இங்க வந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அக்கா, எல்லாரும் வர்றதுக்குள்ள கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்கக்கா. நாங்க நீங்க கட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தானே சமையலை கவனிக்கணும். ஏமா நான்சி, ஒரே ஊருக்காரங்கன்னு ஒத்தாசியா இருக்கலாமேனு வந்தா உங்க அம்மா என்ன எங்களுக்கு சம்பளமா தர்றாங்க, நீ இப்படி சலிச்சுக்கிற? பண்டி, அவங்க காய்கறி எல்லாம் வெட்டிட்டு இருக்கட்டும் பண்டி. நாம அத வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நாம அதுக்குள்ள அடுப்பு செட் பண்ணலாம் பண்டி. அடுப்புக்கெல்லாம் ரெடியா இருக்கு நான்சி. நான் 2 நிமிஷத்துல எடுத்து வச்சிருவேன். காய்கறி வராம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அண்ணா, நேத்து நீங்க எங்கிட்ட பெரிய அடுப்பு இதைத்தானே காமிச்சீங்க, இதை விட்டுட்டு இன்னைக்கு கல்லெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க. நல்ல வேலைடா சிண்டு ஞாபகப்படுத்தின. டென்ஷன்ல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இந்த பெரிய அடுப்பு இருக்கல்ல, இதுல டக்குன்னு சமையல் ஆகும். எல்லாரும் சாமிய வேண்டிக்கோங்க நான்சி. நான் அடுப்பு பத்த வைக்கிறேன். கடவுளே, நல்லபடியா சமையல் ஆகி எல்லாத்துக்கும் எங்க சமையல் பிடிக்கணும். பண்டி, இந்த ஏரியாலயே நீ தான் சமையல்ல எக்ஸ்பர்ட் ஆச்சே, அதெல்லாம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீ எடுத்து வெயி பண்டி. பண்டி, ஒரு அடுப்புல வந்து தண்ணி ஊத்தி அரிசிய கொதிக்க வச்சறலாம், சாப்பாடு ஆயிட்டோம். இன்னொரு பாத்திரத்துல பருப்பு கொதிக்க வச்சறலாம், சாம்பார் இருக்கு. நான்சி, இன்னொரு 2 நிமிஷத்துல தண்ணி கொதிச்சிரும். தண்ணி கொதிச்ச உடனே அரிசி பருப்பு எல்லாம் எடுத்து போடு நான்சி. பண்டி அண்ணா, அத நான் போட்டுக்கறேன்னா நீங்க போய் மத்த வேலை இருந்தா கவனிங்க. டே சிந்து, நீ சின்ன பையன், பாத்து கேர்ஃபுல்லா போடு. குழந்தைங்க எல்லாம் இதெல்லாம் செய்ய கூடாது சரியா? அக்கா, சாம்பாருக்கு பருப்பு போட்டுட்டே போதுமான்னு பாருங்கக்கா. ஏ பசங்களா, நீங்க கேட்ட காய்கறி எல்லாம் வெட்டியாச்சு, வந்து எடுத்துட்டு போங்க. வாங்க அக்கா. பரவாயில்லக்கா, நல்லா பருப்பு கொதிக்கிறதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களே. நான் கூட என்னமோ நினைச்சேன்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்ங்கா. கிராமத்துல இருந்துட்டே இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசி பண்ணாம இருந்தா எப்படி? நான்சி, அந்த சாம்பார்ல தக்காளி வெங்காயம் எல்லாம் நிறைய போடு, அப்பதான் நல்லா வாசமா இருக்கும். பண்டி, அந்த கடைசி அடுப்புல பொரியலுக்கு காய் வேக வைக்கிறேன் பண்டி. வாசம் வருது பண்டி பயங்கரமா. எல்லாம் ரெடியா இருக்கும்னு நினைக்கிற தரத்து பாத்திரலாமா? பாத்து நான்சி, எல்லாம் சூடா இருக்க போகுது. பரவாயில்லையே, காய் வெந்துருச்சு, ரசம் நல்லா கொதிச்சிருச்சு, சாதமும் ரெடி ஆயிடுச்சு, சாம்பாரு வாசனையா இருக்கு. நான்சி, அங்க கணபதி ஹோமம் நடந்துட்டு இருக்கு. ஐயர் மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் 1/2 மணி நேரத்துல பூஜை முடிஞ்சு எல்லாரும் நேரா இங்கதான் சாப்பிடறதுக்கு வருவாங்க. அதுக்குள்ள சாப்பாடு, ரசம், பொரியல், குழம்பு எல்லாத்தையும் எடுத்து பக்கெட்டுக்கு மாத்துங்க. அப்பதான் வர்றப்ப எல்லாத்துக்கும் சுட சுட சாப்பாடு போட முடியும். இந்த சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் நான் பண்றேன். நீயும் நான்சியும் என்ன கணபதி ஹோமத்துக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வாங்களே. இல்ல லில்லி, எங்க அம்மாவே கலந்துக்கிட்டாங்க, அதுவே போதும். நம்ம சமையல் கவனிக்கலாம். வர்றவங்க எல்லாம் நல்லா மனசார சாப்பிடணும் உள்ள. நான்சி அக்கா, சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் ஓகேக்கா? மெயின் ஐட்டம் அப்பளத்தையே மறந்துட்டீங்களே. சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாங்கக்கா. போங்கக்கா. நல்ல வேலைடா சிந்து, இதுக்கு தான் உன்ன மாதிரி யாராவது புத்திசாலி வேணுங்கறதே.
இருங்க ரெண்டே நிமிஷத்துல எண்ணெய் சூடாயிடும் பசங்களா எண்ணெய் ரொம்ப சூடா இருக்கும் இது ஒண்ணு மட்டும் நான் பக்கத்துல வந்து நின்னுக்கிறேன் உங்கள மாதிரி குழந்தைகள்லாம் இந்த மாதிரி சூடான எண்ணெய் பக்கத்துல விளையாட கூடாது சரிங்கக்கா அப்பள மட்டும் நீங்களே போட்டு எடுங்க எனக்கும் இந்த சூடான எண்ணெய் பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு நான்சி அக்கா அப்பள எல்லாம் பொரியறது பார்த்தா நல்லா தான் இருக்குக்கா ஆனா போன வாரம் இப்படி தான் ஒரு குழந்தைக்கு அப்பள பொரிச்சு காயமாயிருச்சாமா ஆமாண்டா சிந்தோ நீ சொல்றது தான் கரெக்ட் உன்ன மாதிரி குழந்தைங்க எல்லாம் இது பண்ண கூடாதே நீ தள்ளி நின்னுக்கோ நானும் பண்டியும் சேர்ந்தே பண்ணிடுறோம் நான்சி சாப்பாடு பரிமாறும் போது கூட மீதி அப்பளத்தை போட்டுக்கலாம் நீங்க அப்பளம் பொரிச்சது போதும் இந்த இடத்த கிளியர் பண்ணுங்க அப்பதான் டேபிள் சேர் எல்லாம் எடுத்து போட முடியும் அப்பாடா ஒரு வழியா 7 மணிக்கே எல்லா சமையலும் முடிச்சிட்டோம் பண்டி சூப்பரா இதெல்லாம் பார்க்கறக்கே நல்லா இருக்கு நான்சி இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கிற இடத்திலேயே டேபிள் சேர் போட்டுடலாம் இந்த இடம் தான் நல்லா விசாலமா கரெக்டா இருக்கும் நிறைய பேர் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு பண்டி பாத்து டேபிளை புடிச்சு கொண்டு வா வெயிட் ஜாஸ்தியா இருக்கே பண்டி கணபதி ஹோமம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப நேரா எல்லாரும் சாப்பிடுறதுக்கு இங்க தான் வருவாங்க எல்லாம் கரெக்டா பரிமாறணும் எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி ஹே குட்டீஸ் நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா நான்சி உங்க வீடு உண்மையாவே பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு நான்சி வாங்க ஆண்டி வாங்க அங்கிள் சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு ஆண்டி போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க போங்க வாவ் சாப்பாடு வாசமே தூக்கலா இருக்கே பண்டி கண்டிப்பா இன்னைக்கு நான் நல்லா சாப்பிட்டு தான் போக போறேன் ரோஸ் உங்க அப்பா வந்துட்டாரு பாரு அங்கிள் வாங்க அங்கிள் நல்லா இருக்கீங்களா ஹே நான்சி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அங்கிள் நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம் அங்கிள் நீங்க போய் ஆண்டி பக்கத்துல உட்காருங்க அங்கிள் நாங்க சாப்பாடு பரிமாறறோம் நான்சி ஐயர் வர்றாரு பாரு சாப்பிட்டு போக சொல்லு நான்சி மாமா வாங்க மாமா பூஜை எல்லாம் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்க கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போகணும் நீங்க எல்லாரும் சேர்ந்து சமைச்சிருக்கீல் அது எப்படி நான் சாப்பிடாம போவேன் நான்சி பண்டி இன்னைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து சமைச்சிருக்கீங்கன்னு உங்க அம்மா சொன்னாங்க அதா ஒரு புடி புடிக்கலாம்னு வந்திருக்கோம் வீடு சூப்பரா அம்சமா இருக்குது நான்சி ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி நீங்க ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுங்க மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் கண்டிப்பா சாப்பிட்டு தான் போவேன் பண்டி முதல் பந்திக்கு இதோட இடம் முடிஞ்சிருச்சே இவங்க எல்லாத்துக்கும் இலை போட்டு தண்ணி ஊத்தி உப்பு தேய் பண்டி சரி நான்சி நான் இலை போடுறேன் நீ அதுக்குள்ள சாம்பார் ரசம் பொரியல் எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துல வை போ உங்கள மாதிரி பிள்ளைங்க எல்லார் வீட்டிலயும் இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல வாங்க வாங்க எல்லாரும் இப்பதான் வந்தீங்களா பண்டி நான்சி எல்லாத்துக்கும் பார்த்து பரிமாறுங்க ஃபர்ஸ்ட் உப்பு வைக்கணும் பொரியல் ஸ்வீட் அப்பளம் அதுக்கப்புறம் சாப்பாடு சாம்பார் எல்லாம் ஊத்துங்க ஆண்டி அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஆண்டி நீங்க போய் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள கவனிங்க போங்க வாவ் இந்த மாதிரி பனானா லீஃப்ல நாங்க சாப்பிட்டதே இல்ல நான்சி இது பார்க்கறதுக்கே ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கு ஆண்டி இந்த மாதிரி கிராமத்துல எல்லாம் வாழை இலையில தான் சாப்பாடு போடுவாங்க அப்பதான் சாப்பாடுக்கே ஒரு தனி ருசி வரும் ஆமா ஆண்டி அது மட்டும் இல்ல இதுதான் ரொம்ப ஹெல்தியும் கூட வாவ் சாப்பாடு பார்க்கறதுக்கே ரொம்ப டெலிஷியஸா இருக்கு யாரு சமைச்சது ஆண்டி எல்லாமே பண்டி நான்சி எல்லாம் சேர்ந்து தான் குக் பண்ணாங்க ஆண்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அக்கா அப்பள வைக்க மறந்துடாதீங்க அக்கா எல்லாத்துக்குமே விருந்துல கண்டிப்பா அப்பள வைக்கணும் அக்கா யாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க அக்கா என்னடா அம்பி இப்படி கேட்டுட்டே நான் சாப்பிட்டதுல என் வாய் அடைச்சு போயிட்டேன் அவ்வளவு ருசியா இருக்குது ஒரு 1 வீக் மாமியா உங்ககிட்ட ட்ரெய்னிங் அனுப்பலாம்னு இருக்கேன் என்ன மாமா மாமி கிட்ட சொல்லி தரட்டுமா நீ சத்த சும்மா இரு நல்லா இருக்கிற குடும்பத்துல கொளுத்தி போடாதே அதா சுட சுட அப்பள வச்சிருக்காளோ இல்லையோ நல்லா சாப்பிடு பண்டி எனக்கு சாம்பாருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொஞ்சம் ரசம் கிடைக்குமா டேய் பண்டி என்னடா ரசம் கேட்டா வெறும் ரசத்தை எடுத்துட்டு வர சாப்பாடு எடுத்துட்டு வந்து போடுடா உங்களுக்கு நோ நோ பண்டி எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஆண்டி அப்படி சொல்ல கூடாது ஆண்டி செகண்ட் டைம் கண்டிப்பா வாங்கிக்கணும் அப்பதான் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க ஆண்டி என்ன ஜெனிஃபர் உன்னோட டயட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மறந்துட்டு ஒரு கட்டு கட்டிக்கிட்டு இருக்க என்ன பண்றது ஜாக் சாப்பாடு சூப்பரா இருக்கு அதனாலதான் ஒரு கட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன் ஓ மை காட் ஃபுல்லா சாப்பிட்டாச்சு இந்த லீஃப் இப்போ எங்க எடுத்து போடணும்னு சொல்றீங்களா நான்சி நம்ம வழக்கப்படி அவங்க இலை எடுக்க கூடாதுமா நம்ம தான் எடுக்கணும் அதான் மரியாதை சரிங்கம்மா எனக்கு அது நல்லா தெரியும் ஆண்டி நீங்க இலை எடுக்க கூடாது ஆண்டி நீங்க போய் கை கழுவிக்கோங்க ஆண்டி நான் எடுத்துறேன் வாவ் இந்த பசங்களை பார்த்தா எனக்கு உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்கு